அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ் லக்கி குரு சேனலில் வந்து முக்கியமான ஒரு காணொலியை பார்க்க போகிறோம். கருப்பு ஆப்பிள் ரகசியம். சுவிட்சர்லாந்து தமிழ் கிராமம். ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ? அந்த ஆப்பிள் தோட்டத்தை வைத்திருக்கும் அந்த அம்மாவிற்கு நன்றிகள். இப்போது ஆப்பிள் அப்படின்னா நம்ம ஊரில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா சிம்லா ஆப்பிள், ஊட்டி ஆப்பிள்னு சொல்லுவோம். சுவிட்சர்லாந்து ஆப்பிள் உலகத்தின் தலைசிறந்த ஒரு தேசம், தலைசிறந்த பாதுகாப்பான ஒரு நாடு. அங்கே இருக்கிற ஒரு தமிழ் கிராமம். டென்னிஸ் வீரர் ரோஜர் ஃபெடரர் அவருடைய ஊர். இந்த ஆப்பிள் தோட்டத்துக்கு நம்ம இன்றைக்கி போகிறோம் சுவிட்சர்லாந்தில். காணொலியை முழுமையாக பார்க்கணும். கருப்பு ஆப்பிள் இது வரைக்கும் யாரும் சாப்பிட்ருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சாப்பிட்ருக்கிறவங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், அது எப்படி இருந்தது, அதில் இருக்கக்கூடிய அரிய குணங்கள் என்ன, அந்த ரகசியங்கள் என்ன. இந்த கருப்பு ஆப்பிள் அப்படிங்கிறதுல நான் சொல்லக்கூடிய ஒரு ரகசியம், ஒரு தேசம் யுத்தத்தினால் பாதிக்கப்படுகிறது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு பல வகை மனிதர்கள் எல்லாருமே வந்து உயிர்களை கையில் பிடித்து கொண்டு அடுத்த வேளையில் என்ன நடக்குமோ என்கின்ற ஒரு சூழலில் தன்னுடைய மனைவி, பிள்ளைகளை, குழந்தைகளை கூட்டிக் கொண்டு எந்த தேசத்திற்கு செல்லப் போகிறோம், எங்கே செல்லப் போகிறோம்னு தெரியாமல் பயணம் பண்ணக்கூடிய அந்த கருப்பு நிறத்தில் இருக்கின்ற நம்முடைய தமிழ் மக்களினுடைய ஒரு சாதனை எப்படி இருக்கும், இதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ண போகிறோம். இந்த காணொலியை தயவுசெய்து எல்லா தமிழர்களும் மிஸ் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், தவற விடாமல் பாருங்கள். அந்த தமிழனை பற்றி சில கருத்துக்கள். கணேஷ்குமார் இலங்கையிலிருந்து புறப்படுறாங்க. 1982-83 காலகட்டங்கள், யுத்த காலம். இங்கிருந்து பயணம் பண்ணுறாங்க. சாதனைகள் அப்படின்னு சொல்கிறத விட அரும்பெரும் காரியம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்முடைய அழகிய பாதுகாப்பான உலக நாடுகளில் சிறந்த தேசமாக இருக்கின்ற சுவிட்சர்லாந்தில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பணியை செய்து ஆலயத்தை அமைத்து நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற குருமார்களை எல்லாம் அழைத்து சென்று சிறப்பு செய்யக்கூடிய ஒரு மாபெரும் பணியினை செய்வதோடு மட்டுமல்லாமல் உலகளாவி இருக்கின்ற அனைத்து முருக பக்தர்களையும் ஒருங்கிணைத்து சைவ சமயத்தினுடைய பெருமைகளையும் தொன்மைகளையும் அனைவருக்கும் பரப்புரை செய்து இவருக்கு கீழ் இருந்த அனைத்து சிஷியர்களும் இன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கிளை கோயிலை அமைத்து சிறப்பான முறையில் பணி செய்கிற அளவிற்கு ஒரு பெரும் பாரம்பரிய அரும்பணியை செய்திருக்கிறார்கள். இது பாராட்டத்தகுந்தது. ரோஜர் ஃபெடரர் சுவிட்சர்லாந்தினுடைய அந்த நாட்டினுடைய குடிமகன். இப்போது அவரை பற்றி உலகமே அறிந்திருக்கும். இப்போ சுவிட்சர்லாந்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். நம்முடைய கௌமார மடாலத்தினுடைய நம்முடைய குருஜி குரு சுவாமிகள் அங்கே பயணம் செய்திருந்தார்கள். அவர்களும் ஆப்பிள் தோட்டங்களுக்கு சென்றிருந்தார்கள். அந்த ஆப்பிள் தோட்டத்துக்கு நம்ம போகிறோம். சுவிட்சர்லாந்தில் இருக்கிற அந்த கிராமத்தை பற்றி ஒரு சிறிய ஆய்வு. இந்த சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற தேசம் 2020 ஒரு பெரிய ஒரு அளவீடு எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க? இயற்கை பேரழிவுகள், நாட்டின் சுகாதாரம், வன்முறை இல்லாத தேசம், தீவிரவாத அச்சுறுத்தல்கள் இல்லாத ஒரு அருமையான ஒரு தேசம், இப்படி பல்வேறு காரணிகளை ஒப்பிட்டு இன்சுர்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வலைதள அமைப்பு வந்து ஒரு பயணிகளுக்கான உலக நாடுகளில் பாதுகாப்பான ஒரு தேசத்தை பற்றிய ஒரு கணக்கீடு எடுக்கிறாங்க. அதில் சிறந்த தேசமாக சுற்றுலா பயணிகளின் ஒரு கனவு நாடாக இருக்கின்ற சுவிட்சர்லாந்து அது வந்து 93.4 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தில் இருந்தது. இப்போது ஒரு தேசம் பாதுகாப்பானது அப்படிங்கிறத நம்ம எப்படி உறுதிப்படுத்தணும்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த தேசம் பாதுகாப்பானது, அழகானது, ஆரோக்கியமானது. எப்பவுமே பாதுகாப்பாக இருக்கணும். வழியில் போகும்போதும் பயம் இல்லாமல் இருக்கணும். பெண்களுக்கு, ஆண்களுக்கு, குழந்தைகளுக்கு, விலங்குகளுக்கு, வனவிலங்குகளுக்கு எதுக்குமே எந்த தொந்தரவும் இல்லாமல், அதே மாதிரி மாசுபடுத்தாமல், இயற்கை காற்று மாசு இல்லாமல், நீர் மாசு இல்லாமல் ஒரு அழகான அருமையான ஒரு தேசம். இன்றைக்கி ஒரு 64,000 தமிழர்களை, புலம்பெயர்ந்த தமிழர்களை உள்ளடக்கி பாதுகாப்பு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அழகான தேசம் நம்முடைய சுவிட்சர்லாந்து. இந்த சுவிட்சர்லாந்தை பொறுத்த வரைக்கும் இங்கே மிகவும் பாதுகாப்பான ஒரு தேசமாக முதல் இடத்தில் இருக்கிறது. இரண்டாவது இடத்தில் மிகவும் பாதுகாப்பான ஒரு தேசமாக இருக்கிறது சிங்கப்பூர். அதை பற்றி இன்னொரு காணொலியில் அவசியம் பார்ப்போம். இப்போது இந்த மூன்றாம் இடத்திற்கு நார்வே. இந்த சுவிட்சர்லாந்திலிருந்து மறுபடியும் ஒரு 4 நாடுகள் கடந்து இருக்கக்கூடிய தேசம் நார்வே. இப்படி பல நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு அழகான நகரம் நம்முடையது. இப்போ இந்தியா வந்து இந்த நிலையில் பார்க்கும் பொழுது 122 இடத்தில் இருக்கிறது. முதல் நிலையில் சுவிட்சர்லாந்து இருக்கிறது.
அப்போது நம்ம தமிழர்கள், இங்கே புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்தியாவுக்கு வராமல் நேராக அங்கேயும் கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. இந்தியாவிலும் கொஞ்சம் பேர் அகதிகளாக நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் வந்து அந்தந்த தேசத்தில் குடியுரிமை பெற்று அந்த தேசத்தினுடைய நலன்களை அனுபவித்து வருகிறார்கள் அப்படிங்களாம். சரி, அது மற்றொரு விடயம், நம்ம இன்னொரு நாளைக்கு அதை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம தமிழ் லக்கி குருவில் இந்த சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய அழகையும் பொலிவையும் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஆப்பிள் தோட்டத்தையும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான கிராமச் சூழலில் நம்முடைய தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளையும் பற்றி ஒரு சின்ன காணொலியை நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கி மகிழ்ச்சியாக இந்த இயற்கை காட்சிகளோடு நம்முடைய ஆன்மீக குருமார்களையும் தரிசித்து மீண்டும் இந்த ஒரு சாதனை தமிழனை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். உலகின் முதல் பாதுகாப்பான நாடுகளில் முதலிடத்தில் சுவிட்சர்லாந்து, இரண்டாம் இடத்தில் சிங்கப்பூர், மூன்றாம் இடத்தில் நார்வே, நான்காம் இடத்தில் லக்சம்பர்க், ஐந்தாம் இடத்தில் சைப்ரஸ், ஆறாம் இடத்தில் ஐஸ்லாந்து, ஏழாம் இடத்தில் டென்மார்க், எட்டாம் இடத்தில் போர்ச்சுகீஸு, ஒன்பதாம் இடத்தில் ஃபின்லாண்ட், பத்தாம் இடத்தில் ஜப்பான். ஸோ இது வந்து எல்லா மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். இப்போ பாதுகாப்பான தேசங்கள் இந்த உலகத்தில் நமக்கு நிறைய இருக்குது. இந்த பாதுகாப்பான தேசங்களை நோக்கி நாமும் நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். இப்படி 1982-83 அடுத்த வேளை என்ன நடக்கும் என்று தெரியாமல் புலம்பெயர்ந்து இன்று சுவிட்சர்லாந்தினுடைய ஆப்பிள் தோட்டத்தில் நின்று கொண்டிருக்கும் நம்ம சாதனை தமிழனை பற்றி பார்க்கிறோம். எப்படி இந்த நகர்வுகள், என்ன நடந்தது, எப்படி இந்த தைரியம்? நாம் உள்நாட்டிலே இருக்கிறோம், படிக்கிறோம், நமக்கு உண்டான ஒரு தகுதிக்குண்டான வேலை வாய்ப்பை தேடுறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வியலில் ஏதோ ஒரு ஈடேற்றங்களுக்காக கடினமாக உழைக்கிறார்கள், புலம்பெயர்கிறார்கள். அது சரியான முறையில் புலம்பெயர்ந்து போகக்கூடியவங்க சரியான முறையில் விசா கிடச்சி, வேலை வாய்ப்பு கிடச்சி, அந்த நிறுவனத்துக்காக அல்லது கல்விக்காக இங்கேருந்து புலம்பெயர்ந்து போகிறவங்க அப்படிங்கிறது ஒரு திட்டமிடுதல். அது ஒரு சரியான பார்வையில் போகும். பெற்றோர்களினுடைய ஆதரவு இருக்கும், சுற்றுப்புறத்தில் இருக்கவங்க ஆதரவு இருக்கும், இல்லை ஏதாவது நிறுவனங்களுடைய ஆதரவோடு போவோம். எந்த ஆதரவும் இல்லாமல் புலம்பெயர்ந்து ஒரு கிராமத்தில் போய் ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு அங்கிருக்கிற மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தையும் 20 ஆண்டுகளாக நிர்வகித்து அங்கு பல குருமார்களை அழைத்து வருடந்தோறும் ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கின்ற மக்களை எல்லாம் இணைத்து அங்கே ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி இந்த மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு விடயத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு சாதனை தமிழனை பாராட்டியே ஆக வேண்டும். எதற்கு இந்த பாராட்டு? தமிழனுக்கு அழகு பாராட்டி பழகுதல். எந்த ஒரு தமிழனும் யாரையும் மனம் புண்படும்படி பேச மாட்டார்கள். முக்கியமாக தமிழர்களுக்கு வந்தாரை வாழ வைக்கும் நல்ல இன்புற்ற முகத்தோடு விருந்தோம்பல் கொடுத்து உபசரிக்கக்கூடிய மகோன்னதமான பண்புடையவர்கள் தமிழர்கள். இன்று மட்டுமல்ல, இலக்கியங்கள் சங்ககாலத்திலிருந்து ஆதிகாலத்திலிருந்து இன்று வரைக்கும் இருக்கின்ற இந்த தமிழ் மொழியை பேசக்கூடிய ஒரு தன்மை மிக்கவர்கள் இந்த தமிழர்கள் மட்டும்தான். ஏனென்றால் இது தற்பெருமை அல்ல, இது இயல்பாக இரத்தத்தோடு தாயின் மாரில் பாலூட்டும் பொழுதிலிருந்து முதல் அம்மா என்ற வார்த்தையை உச்சரிப்பதிலிருந்து இன்று வரைக்கும் இருக்கின்ற அந்த குருதி பந்தம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு யதார்த்தமான வாழ்வியலை கொண்ட அருமையான மக்கள் நம்முடைய தமிழ் மக்கள். நம்முடைய தமிழ் மக்களினுடைய பெருமைகளை உலகம் போற்றுகிறது. அப்படி நாம் ஒரு இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த ஒரு தமிழனை போற்றுவோம், பாராட்டுவோம். இப்படி ஒரு அழகான கிராமத்தில் வசித்து கொண்டிருக்கின்ற புலம்பெயர் தமிழர்கள் அங்காங்கே காண்கின்ற இந்த வீடுகள் எல்லாம் நம்முடைய இங்கிருந்து சென்ற புலம்பெயர் தமிழர்களுடைய வீடுகளும் அங்கங்கே ஒன்று அல்லது இரண்டு இருக்கும். ஆங்காங்கே இருக்கக்கூடியது ஒவ்வொரு சிறு சிறிய கிராமங்கள். அந்த கிராமங்களில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சுவிட்சர்லாந்து நாடு ஒரு ஐரோப்பிய நாடு, ஆல்ப்ஸ் மலையால் சூழப்பட்ட ஒரு தேசம். வடக்கு பகுதியில் ஜெர்மனி, மேற்கு பகுதியில் பிரான்ஸ், தெற்கு பகுதியில் இத்தாலி, கிழக்கு பகுதியில் ஆஸ்திரியா, இப்படி பல நாடுகளை எல்லையாக கொண்ட ஒரு தேசம். இது 1848 முதல் ஒரு ஒருங்கிணைந்த தனி நாடாக இருக்கிறது. இந்த தலைநகரம் கூட்டரசினுடைய தலைநகரம் பெர்ன் என்று சொல்லக்கூடியது, பெரிய நகரம் ஜூரிச். இங்கே பேசக்கூடிய மொழிகள் ஜெர்மானிய மொழி, பிரெஞ்சு மொழி, இத்தாலிய மொழி, ரோமானிய மொழி இங்கே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு தேசம். இங்கே 1 கோடி பேர் ஏறத்தாழ 1 கோடி பேர் வசிக்கக்கூடிய
மக்கள் தொகையை கொண்டது தோராய கணக்கெடுப்பின்படி. இங்கே வாழக்கூடிய இந்த மக்களுக்கு 41,255 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு பரப்பு. சுவிட்சர்லாந்தில் ஒரு 26 ப்ரொவின்ஸ் மண்டலங்களை கொண்ட ஒரு பகுதி. இங்கே உலகளாவிய நகரங்களாகிய ஜெனீவா, ஜுரிச் ரெண்டுமே வந்து மிக பிரம்மாண்டமான நகரங்கள். உலகின் பணக்கார நாடுகள் இது ஒன்று தான். இன்றைக்கி இந்திய மதிப்பின்படி பார்த்திங்கன்னா 80 ரூபாய்களுக்கு மேலே ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து யுஎஸ் டாலரை விட யூரோ கரன்சியை தான் மதிப்பு அதிகமானது. கிரேட் பிரிட்டன் விலகிட்டாங்க. ஆனால் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தேசங்களில் சுவிட்சர்லாந்து வந்து கரன்சியினுடைய மதிப்பில் அதிகமான ஒரு தேசம். இந்த நடுநிலைத்தன்மை கொண்ட ஒரு வரலாற்றினை கொண்ட ஒரு தேசம். 1815 இதுவரைக்கும் எந்த போரிலும் பங்கெடுக்கவில்லை. உலகப் போர்களில் உலக செஞ்சிலுவை சங்கம், உலக வர்த்தக அமைப்பு, ஐநாவினுடைய 2 ஐரோப்பிய அலுவலகங்கள்லையும் ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. ஐநாவினுடைய காரியாலயம் அது வந்து இங்கே தான் இருக்குது. இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்காக சுவிட்சர்லாந்தில் 1990 வாக்கெடுப்பு நடத்தினாங்க. அப்போது தோல்வி உற்று அதுக்கப்புறம் அந்தஸ்து இல்லாத நாடாக இருந்து அதுக்கப்புறம் ஸ்டிஜன் ஒப்பந்தத்தில் வந்து அங்கம் வதித்து அதுக்கப்புறமா இணைகிறாங்க. பல மொழிகள் பேசப்படும் நாடு. ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, இத்தாலி, ரோமானிய மொழிகள் பேசக்கூடிய ஒரு 4 விதமான மொழிகள் பேசக்கூடிய பகுதி தான். இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் தோட்டத்துக்கு நம்ம போகிறோம். இதுதான் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஆப்பிள் தோட்டத்தினுடைய நிர்வாக அமைப்பு. எப்படி ஆப்பிள் பயிரிடப்படுகிறது, எப்படி ஆப்பிள் விளைகிறது, எப்படி ஆப்பிள் வந்து அங்கே பறிக்கப்படுகிறது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஆப்பிள் என்பது ஒரு மரம், அதாவது கொடி வகையை சார்ந்தது மாதிரி தான் இருக்கும். அந்த சிறிய வகையிலான ஒரு மரம், அது கரெக்டாக வளர்க்கப்பட்டு அதில் சரியான முறையில் வளர்க்கப்பட்டு அதில் வரக்கூடிய விளைச்சலுக்கு உண்டான பழுத்த அந்த ஆப்பிள்களை மட்டும் பறித்து நமக்கு அது சரியான முறையில் அது பக்குவப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் அனுப்பப்படுகிறது. இந்த நாடு 1291 விடுதலை அடைந்து வரலாற்றில் ரொம்ப ஆண்டுகளாக 1921 தொடர்ந்து இந்த வரலாற்றில் இடம்பெற்றிருக்கு. இந்த சுதந்திரம் அடைந்த காலம் 1499 செப்டம்பர் 22 அங்கீகாரமற்ற கட்டமைப்போடு ஆட்சி செய்தபோது 1648 அக்டோபர் 24 அங்கீகரிக்கப்பட்டது. சுவிட்சர்லாந்து 1848 செப்டம்பர் 12 இன்றைய காலம் வரைக்கும் ஒரே மாதிரியான கட்டமைப்பில் தான் இருக்குது. 1291 விடுதலை அடைந்த போது மத்திய சுவிட்சர்லாந்து நிலப்பகுதியை மட்டுமே நிலப்பரப்பாக கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் வந்து நில அபகரிப்பு காலம் காலமாக நடத்தப்பட்டு 1848 எல்லைகள் வரையப்பட்டு நவீன சுவிட்சர்லாந்து தோன்றுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த சுவிட்சர்லாந்தினுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் என்பது தான் ஷார்ட் ஃபார்ம், அதாவது எளிமையான வழியில் சொல்கிறது. இந்த ஃப்ரெஞ்சிலிருந்து வரக்கூடிய சுசி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஸ்விஸ் அப்படிங்கிறது மாறிச்சு. சுவிச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜெர்மன்லேருந்து வந்த ஒரு வார்த்தை. இதன் பெயர் வந்து 1972 உயர் ஜெர்மனில் சுட்டீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்விடன் அப்படின்னா எரிதல் அப்படின்னு பதட்டத்துடன் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. எரிதல்னால் அக்னி எரிதல் மாதிரி. இந்த ஆப்பிளோட அழகை பாருங்கள், இங்கே அவ்வளோ அழகாக இருக்கிறது என்று. இப்பேற்பட்ட ஒரு சுவிட்சர்லாந்து நாட்டில் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படின்னா, நிச்சயமாக அந்த புலம்பெயர் தமிழர்களில் அங்கே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு எவ்வளவு கடுமையான ஒரு சூழல்களில் இருந்து அதுக்கப்புறமா வந்து புலம்பெயர்ந்து அவங்க இந்த மாதிரி ஒரு நாட்டில் போய் ஒரு கிராமத்தில் வசிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். இப்படி நம்முடைய சுவிட்சர்லாந்தினுடைய பாரம்பரிய வரலாற்று தொன்மை பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு தேசம், நல்ல பக்குவமான ஒரு தேசம். இருந்தாலும் இது ஒரு புலம்பெயர் தேசமாக இருந்தாலும் இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் ஒரு கட்டிடத்தை அமைத்து அதனுள் ஆலயத்தை அமைத்து அந்த ஆலயத்துக்கு உண்டான வழிபாட்டுக்கு உண்டான உரிமைகளை பெற்று சரியான முறையில் மக்களை எல்லாம் இணைத்து வழிநடத்தி ஒரு 30-40 ஆண்டுகளில் ஒரு நல்ல ஒரு சாதனையை நாம் ஒவ்வொருவரும், நம்முடைய தமிழகத்தில் வசிக்கின்றவர்களும் உலக நாடுகளில் வசிக்கின்ற தமிழர்களும் இந்த ஒற்றுமை இணைவோடு, ஒற்றுமை உணர்வோடு எல்லோரும் ஒருங்கிணைந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை சாதனையாக மேற்கொள்ள வேண்டும் என்பதே இந்த காணொளியினுடைய நோக்கம். இந்த காணொளி வாயிலாக இந்த உலகத்திற்கும் இந்த தமிழ் சமூகத்திற்கும் இங்கு வசிக்கின்ற அனைவருக்கும்
நாம் செய்கின்ற சாதனை நம்மை சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற நம்முடைய மக்களையும் அடுத்த தலைமுறைகளையும் காப்பாற்றக்கூடிய விடயமாக இருந்தால் இன்னும் சிறப்பானதாக இருக்கும் என்பது எந்த ஒரு ஐயமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் வாழ்வதும் உழைப்பதும் உழைப்பின் மூலமாக வரக்கூடிய வளமையை கொண்டு அந்த தேசத்தினுடைய வளர்ச்சிகளை கையாள்வதும் மிகவும் பெருமைக்குரிய ஒரு விடயமாகும். இப்படி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முறைகளை தொடர்ந்து கடைபிடித்து உலகளாவிய தொடர்புகளோடு இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புலம்பெயர் தமிழர்களுடைய நல்ல ஒரு தன்மானமும் அவர்களுடைய நாகரிகமும் பண்பாடும் கலாச்சாரங்களும் ஒப்பிட முடியாதவை. இன்றைக்கும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், வாழும்போது 4 பேருக்கு பயன்படும் வகையில் வாழக்கூடியவர்கள். ஒரு சில தெய்வீக உள்ளம் கொண்டவர்களே மிகவும் கருணை உள்ளத்தோடு நம்முடைய சமூகத்தையும் நம்முடைய சமூகத்தினுடைய சார்ந்த மக்களையும் வளமையோடு பாதுகாக்கக்கூடிய பலவேறு விதமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்கள். இப்படி நம்முடைய ஆன்மீக ஒழுக்கத்தோடு நம்முடைய பாரம்பரிய வழக்கத்தோடு நம்முடைய தமிழின் தொன்மையை போற்றக்கூடிய விடயங்களை இன்னொரு புலம்பெயர் தேசத்தில் இருந்து கொண்டு இத்தனை விடயங்களையும் செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். இவ்வளவு சாதனைகளும் இவ்வளவு போற்றத்தகுந்த விடயங்களும் இந்த மக்களினுடைய வாழ்வாதாரங்களும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்தியாவில் இருக்கின்ற தமிழகத்தில் நல்ல சூழலில் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கின்ற அரசியலமைப்பு கட்டமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழுக்கான பாதுகாப்பு இருக்கிறது, தமிழர்களுக்கான பாதுகாப்பு இருக்கிறது. நாம் இங்கு உழைத்து முன்னேறி நம்முடைய வாழ்க்கையினை செம்மைப்படுத்தி கொண்டு நம்மை சுற்றியிருப்பவர்களையும் செம்மைப்படுத்தி கொண்டு வாழ வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் புலம்பெயர்ந்து எங்கு செல்கிறோம் என்கின்ற கேள்விக்குறியோடு நகர்ந்து போனவர்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த நிலைப்பாடுகள் இன்றைக்கு ஒரு ஆப்பிள் தோட்டம் நிறைந்த ஒரு அழகான ஒரு தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கருப்பு ஆப்பிள் என்பது இருக்கிறது, ஆனால் அந்த கருப்பு ஆப்பிள் என்பது நம்முடைய தமிழர்களைத்தான் சொல்கிறேன். வளமாக வாழட்டும், வாழ்த்துவோம்.